வணக்கம் நண்பர்களே, ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி 23 வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அரவிந்த். சென்ற பகுதியில் நாம் பார்த்தது என்னன்னா, ஹாரி, ஹர்மியானே, ரான் மூணுவரும் அந்த டெத் டே பார்ட்டி, பேய்கள் அரேஞ்ச் பண்ண பார்ட்டியை அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஹாரிக்கு ஒரு அமானுஷ்யமான குரல் கேட்குது. அந்த குரலை ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஒரு பாத்ரூம் கிட்ட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா ஒரு பெண் பூனை, அந்த வாட்ச்மேனுக்கு துணையாக இருக்கிற பெண் பூனை நோரஸ் வந்து எதையோ பார்த்து வெறிச்சு கிடக்குது, அசையாமல் இருக்குது. அப்போ வந்து ஹாரி வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். எல்லாம் யாராவது நம்மளை இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா நம்மளை வந்து சந்தேகப்படுவாங்கன்னு ஓட பார்க்குறான். அப்போ வந்து மேலே இருக்கிற பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பசங்கள்லாம் கீழே இறங்கி வராங்க. எந்த சைடும் ஓட முடியல, எல்லா சைடும் பசங்க வந்து வந்துட்டுருக்காங்க. அந்த மெசேஜ் வேறு அப்படியே இருக்குது. அந்த பெண் பூனை அதே படுத்து கிடக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு மெசேஜ் எழுதியிருக்கு. எல்லோரும் ஓடி வராங்க, எல்லாம் நல்லா குதூகலமாக சாப்பிட்டு நல்லா கலகலன்னு பேசிட்டு வராங்க. கிட்ட கிட்ட வந்தோடனே எல்லாரோட பேச்சு அடங்கி போகுது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே ரகசியங்கள் நிறைந்த அறை திறக்கப்பட்டு விட்டது. ஸ்லைத்தரனின் எதிரிகளும் துரோகிகளும் இனி ஒழிக்கப்படுவர் அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லாரும் அப்படியே ஷாக்ல இருக்காங்க. கூட்டத்திலேருந்து ஒரே ஒரு ஊர்வம் மட்டும் முன்னாடி ரொம்ப சந்தோஷம் ஸ்லைத்தரனின் எதிரிகளே, துரோகிகளே, மட்பிளட்ஸ், மகிழ்ஸ், இனி எல்லாரும் செத்தீங்களா அப்படின்னு சொல்லுது. என்னடா அது, யாரா இதுல இந்த மெசேஜ் பார்த்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா மேல்ஃபாய் தான் எப்பயுமே மட்பிளட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸ்லைத்தரின் எதிரிகள்னா அவங்க தான். மட்பிளட்ஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரெண்டு சாதா மக்களுக்கு, மந்திரம் தெரியாதவர்களுக்கு பிறந்த மனுஷங்கள் வந்து மாயக்காரர்களை மட்பிளட்னு சொல்லுவாங்க. மகள்ஸ் வந்து சாதா மக்கள், மாய உலகத்தை சாராதவர்கள். ஸோ அவங்கெல்லாம் ஸ்லைத்தரின் எதிரிகள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து சுத்தரத்தத்தை மட்டும் விரும்புபவன். சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். உடனே பீப்ஸ் வராரு, அவரோட ஃப்ரெண்டு நோரஸ் தானே விழுந்து கிடக்க, அடி உள்ள குனிஞ்சு யாருன்னு பாக்குறாரு. ஐயோ நோரஸ், உனக்கு என்னமாச்சு, ஏன் இப்படியான, என்னாச்சு உனக்கு, சொல்லுமா, யாரு உன்னை இப்படி பண்ணது, யாருமா உன்னை இப்படி பண்ணது, டாய் ஹாரி, நீ தான் இப்படி செஞ்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன். இல்ல சார் நான் எதுவும் பண்ணல, நான் ஏதோ இப்பதான் வந்து பார்த்தேன். இல்ல நீ தான் பண்ண, கொலை, நோரஸ கொன்னுட்டான் ஹாரி கொன்னுட்டான் கத்து கத்துன்னு கத்துறாரு. இல்ல நான் ஹாரி சொல்ல இல்ல நீ மூலம் வா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவரு கத்தி எடுக்கிறாரு. உடனே அங்க கூட்டத்துல உள்ளேருந்து வந்து டம்பிள்டர், ப்ரொஃபஸர் மினர்வா, ப்ரொஃபஸர் ஸ்னேப்ஸ் எல்லாரும் வந்து வாப்பா, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு போய் விசாரிக்கலான்னு டம்பிள்டர் வந்து நோரஸை தூக்குறாரு, கீழே விழுந்து கிடக்குற நோரஸை. வாடா நீ மூளை வாடா அப்படின்னு ஃபில்ச் வந்து ஹாரி எடுத்துட்டு போறாரு. ப்ரொஃபஸர் லாக்காட்டு, தெரியல நமக்கு அந்த தீய சக்திகளை எதிர்க்கிறதுக்கு எப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாரு. ப்ரொஃபஸர் பக்கத்துல தான் என் ரூம் இருக்கு, இங்க ஈஸியா வச்சு நம்ம விசாரிக்கலாம், என் ரூமே ஒரு மாயமான ரூம், யாரும் போய் சொல்லி தப்பிக்க முடியாது அப்படின்றாரு. சரின்னு பக்கத்துல தானே இருக்குன்னு எல்லாரும் கூட்டு போறாங்க. அங்க ரூம்குள்ள போனா யூஸ்வலா ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்கன்னா தான் அவங்க இடத்துல போட்டோலாம் இருக்கும். இங்க லாக்காட்டு அவரோட சுத்தி அவரோட போட்டோலாம் வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், மாய உலகத்துல வந்து இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, புகைப்படங்கள் வந்து பேசும், அதுங்களுக்கு உயிர் கிடையாது, அதுங்க வந்து போட்டோக்குள்ள இருந்துட்டு பேசும். இன்னொரு விஷயம், புகைப்படங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும், அதுக்கு வந்து சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு இறந்துட்டேன், என்னோட போட்டோ சென்னையில எங்க என் வீட்டுல வச்சிருக்காங்க, அப்புறம் திருச்சியில என் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்லயே வச்சுக்கிறேன்னா, என் புகைப்படங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க மட்டும் என்னால பயணிக்க முடியும். இங்க சென்னையில இருந்து திருச்சிக்கு சர்றன்னு பயணிக்க முடியும், அங்க இருக்கிற மக்களோட பேச முடியும், அங்க இருக்கிற புகைப்படங்களோட பேச முடியும், அவ்வளவுதான். வேற புகைப்படம் இல்லாத இடத்துல வேற ஏதாவது புகைப்படம் மட்டும் இருந்துச்சுன்னா அங்க போக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மாய உலகத்துல இருக்கிற விதிமுறைகள். ஸோ லாக்காட்டோட புகைப்படங்களா சுத்தி சுத்தி இருக்கு. டம்பிள்டர் அந்த ரூம்ல வந்து ஒரு டேபிள்ல நோரஸ் அந்த பூனையை படுக்க வச்சு அவரோட மந்திரக்கோரை எடுத்து அடி தட்டி தட்டி அவர் சில மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்றாரு. உடனே லாக்காட் சொல்லிட்டு இருக்காரு, சே கொஞ்சம் முன்னாடி நான் வந்திருக்கணும்ப்பா, லித்துவேனியாவில் இப்படிதான் நிறைய மக்கள் இந்த மாதிரி தான் இதையாவது பார்த்து அப்படி வெறிச்சு போய் செத்து கிடப்பாங்க. நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்தேன்னா போதும், என்கிட்ட பதில் மந்திரம் இருக்கு, நான் போட்டிருப்பேன். சே கொஞ்சம் என்னை முன்னாடி கூப்பிடாம விட்டாங்க. அவர் பிரிச்சாலும் கேட்டு, ஐயோ ஆமாம் சார், ஆமாம், நீங்க எல்லாம் போயிட்டீங்களே ஹாரி அப்படின்றது. ஹாரிக்கு ஒரே பயம், ஐயோ நம்ம தொலைஞ்சம் போல ஸ்கூலை விட்டுன்னு.
லாக் அவுட் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே டம்பிள்டர் வந்து சரி வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவள் இறக்கவில்லை அப்படின்றாரு. உடனே பிரிச்சு அப்படியா சார், சாவலையா, பொழைச்சிருவாளா? அரை ஆமா, இப்பதான் நான் சொல்ல வந்தேன்ல, மங்கோலியால இப்படிதான்ப்பா, அவன் வந்து செத்த மாதிரிதான் கிடப்பாங்க, ஆனா வந்து பொழைச்சிருவாங்க. அப்படி ஒரு கேஸ் நான் பார்த்தேனே, அவங்கள நான் தான் மறந்து வச்சு பிழைக்க வச்சேன், சாவ கிடந்தவங்கள. உடனே அங்க இருக்கிற போட்டோலாம் ஆமா ஆமா ஆமான்னு அதுக்கும் தலையாட்டிட்டு இருக்கும். லாக்கார்ட் சொல்றதுக்கெல்லாம் அவரோட போட்டோலாம் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படியே வாயை முடிக்கிட்டு. உடனே டம்பிள்டர் இருந்து ஆனா இறக்கல, பட் அவங்களை வந்து பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம், ஒரு மருந்து வேணும், அது வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, மேண்டேட்ஸ்னு ஒரு செடியை பத்தி கிளாஸ் எடுத்தாங்களே ஹாரி உனக்கு. ஆமா சார், ஆமா சார், அந்த செடிகள் இப்ப வளரணும், அது வளர்ந்து அப்பதான் அது இருக்கிற இலைகளை வச்சு இவங்க எல்லாம் நோரை சேர்ந்து பிழைக்க வைக்க முடியும், அது வரைக்கும் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபீல்ஸ் கத்துறான், டபுள் டோர் ஹாரிய சும்மா விடாதீங்க, இவன் தான் அன்னைக்கு வந்து நான் இவனை பனிஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஸ்குவிப்னு கண்டுபிடிச்சான், அதுல இருந்து என்னை கொல்லணும்னு பாத்துட்டு இருக்கான், நோரச கொல்லணும்னு பாத்துட்டு இருக்கான். ப்ரொஃபசர், எனக்கு ஸ்குவிப்னா என்னன்னே தெரியாது. இல்ல, ஸ்குவிப் தான் ஸ்லைத்தரன்ஸோட முதல் எதிரி, ஸ்குவிப்ஸ் மகிழ்ஸ் மட்புலட்ஸ் அவங்களாம் எதிரி, அவங்க எல்லாம் கொலை பண்ணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்க அந்த ஹாரி, அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சதுல இருந்து இவன் மூஞ்சே சரியில்லை. ஸ்னேப்ஸ் வந்து முன்னாடி வராரு, ப்ரொஃபசர் செவரஸ் ஸ்னேப்ஸ். ஹாரி அப்படியே உத்து பார்த்துட்டு, ப்ரொஃபசர் டம்பிள்டர், எனக்கு என்னவோ ஹாரி ஹெர்மியானே ரான் எல்லாம் ஒரு துரதிருஷ்டவசமா தவறான இடத்துல தவறான சூழ்நிலையில இருந்துட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஹாரிக்கு வந்து யோசிக்கிற அப்படியே யோசிக்கிறான், என்னடாது ப்ரொஃபசர் செவரஸ் ஸ்னேப்ஸ் நமக்கு சார்பா பேசுறாரா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே, என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா அப்படின்னு சொல்லும்போது ஹாரிக்கு அடியே தோணுது, சைத்தான் சைக்கிள்ல வர ஆரம்பிச்சிருச்சு, ஏறிடுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் ப்ரொஃபசர் அப்படின்னு ஸ்னேப்ஸ் ஆரம்பிக்கிறாரு. சரி, அவங்க தப்பான இடத்துல வந்ததாவே இருக்கட்டும், இந்த டைம்ல சாப்பாடு ரூம்ல சாப்பிட்டுட்டுல இருக்கணும், எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்க? உடனே அருமையானே ரான் ஹாரி எல்லாம் சொல்றாங்க, இல்லைங்க நாங்கள் டெத் டே பார்ட்டிக்கு போனோம் ப்ரொஃபஸர், அங்கேருந்து திரும்பி வர வழியில் இப்படி ஆயிடுச்சு. சரி, டெத் டே பார்ட்டிக்கு போனேன், அங்கே ஓ வயிற்று நிரப்புறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் இருக்காதே, உன்னால் அங்கே இருக்கிற எதையுமே சாப்பிட முடியாதே, அடுத்தது நியாயப்படி நம்மளோட டைனிங் ஹாலுக்கு தானேப்பா போயிருக்கணும். உடனே எல்லாரும் அடி பாரி பேந்த பேந்த முடிக்கிற, அது ரான் உடனே அவனுக்கு தான் தோணுச்சு, இல்ல ப்ரொஃபசர் எங்களுக்கு பசி இல்ல அதனாலதான் போனோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ராணோட வயிறு குர் குர் வயிற்றுல பசியில அடி பயங்கரமா ரம்பிளிங் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஸ்னேப்ஸ் வந்து அப்படியே ஹாரி அப்படியே உத்து பாக்குறாரு, அப்படியே டபுள் டோர் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி அவன் அப்படியே உத்து பாக்குற மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி அப்படியே ஹாரிக்கு இருக்கு. ப்ரொஃபசர் டபுள் டோர், எனக்கு ஏதோ ஹாரி வந்து உண்மையை சொல்ற மாதிரி தெரியல, அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவனுக்கு இருக்கிற சில சலுகைகள் எல்லாம் தூக்கிடலாம் ப்ரொஃபசர். என்ன சொல்றீங்க ஸ்னேப்ஸ், எந்த சலுகையை தூக்கலாம் அப்படின்னு டபுள்டர் கேக்குறாரு. என்ன உண்மையை சொல்றதுக்கு அவன் குட்டிச்சு விளையாடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ப்ரூம் ஸ்டிக் எல்லாத்தையும் பிடிங்கிற வேண்டியதான். உடனே ப்ரொஃபசர் மினர்வாக்கு கோவம் வருது, ஏன்னா அவங்களோட ஹவுஸ்ல குட்டிச்சு ஜெயிக்கிறது காரணம் ஹாரிஸ் தான், ஹாரி தான் ஹாரினால் தான் அந்த டீம் குட்டிச்சு ஜெயிக்குது. அது எப்படி ப்ரொஃபசர் முடியும், ஹாரி குட்டிச்சு விளையாடுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னொரு விஷயம், நோரஸ் வந்து நோரஸோட தலையிட அடிபடலையே, ப்ரூம் ஸ்டிக்கால் யாரும் அடிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு மினர்வா சொல்றாங்க. உடனே டம்பிள்டர் ஹாரி அப்படியே உத்து பாக்குறாரு, ஹாரிக்கு அதே மாதிரி ஒரு சென்சேஷன், அப்படியே அவனை அப்படியே எக்ஸ்ரே பண்ற மாதிரி. ப்ரொஃபசர் அப்படின்னு டம்பிள்டர் ஆரம்பிக்கிறது, எனக்கு என்னவோ ஹாரி தப்பு செஞ்ச மாதிரி தோணல, பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டம்பிள்டர் சொல்றாரு. உடனே ஃபீல்ஸ், இல்ல ஹாரி தான், ஹாரி தான், அவனை விடாதீங்க விடாதீங்க. உடனே டம்பிள்டர் சொல்றாரு, இல்ல ஃபீல்ஸ், குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருத்தர் வந்து நிரபராதிதான், அவன் குற்றவாளியாவே குற்றம் சாட்டப்பட்டவனா இருந்தாலும் அவன் நிரபராதிதான், ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நோரஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட் பண்ணலாம், யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டம்பிள்டர் சொல்றாரு. ஹாரி ஹர்மியானே ரான் எல்லாரும் தூங்க போறாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் அந்த ரூமுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கிரைஃபன்ற ரூம்ல போய் உட்காந்து பேசுறாங்க. உடனே ஹாரி கிட்ட வந்து ஹாரி வந்து எல்லாத்தையும் கேட்கறான், நான் சொல்லியிருக்கணுமா எதனால நம்ம இங்க வந்தோம், அந்த அமானுஷ்ய குரல் கேட்டேன்னு சொல்லணுமான்னு.
உடனே ரான் சொன்னான், இல்ல இல்ல நீ சொல்லவே கூடாது, சொன்னா உன்ன எங்கேயாவது பைத்தியகர ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. எஸ்டி மங்கோஸ்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து மூளை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, அங்க போய் உன்னை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது எதனால நடந்தது, இந்த அமானுஷ்ய குரல் எங்கேருந்து வருது, அதெல்லாம் நம்மளே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரான் சொல்றான். இதுக்கப்புறம் இந்த அமானுஷ்ய குரல் எங்கேருந்து வந்தது, இதனால என்னென்ன தாக்குதல் நடந்தது, யார் தாக்குறா, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் வரும் பகுதிகளில். நன்றி, வணக்கம்.